உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். உண்மையிலே முருகன் என்பவர் யார் சார்? கருணை கடவுளா, தாந்திரிக கடவுளா? நீங்க எந்த ஸ்வரூபமா பாக்குறீங்களோ அந்த ஸ்வரூபமா முருகன் வருவார். முருகனை பத்தி பேசணும்னாலும் அவர் ஆசீர்வாதம் பண்ணாதான் பண்ண முடியும். தாந்திரிகத்துக்கும் பக்தியையும் ஏன் பிரிச்சு பாக்குறீங்க? வைதிக பூஜைன்னு சொல்றவங்க வேதம் படிச்சுட்டு பூஜை செய்யறது, தந்திரி பூஜைங்கிறது இப்படி எப்படி ஐயப்பன் கோயில பூஜை செய்யறாங்களோ பகவதி அம்மன் கோயில செய்யற பூஜை தந்திரி பூஜை. எந்தெந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களுக்கு முருகனை வந்து முன்னிறுத்தி வணங்கலாம் சார்? எல்லா விஷயத்துக்கும் பண்ணலாம். நீங்க வந்து அது வசியமா இருக்கலாம், மோகனமா இருக்கலாம். ஊர் ஃபுல்லா பாவத்தை பண்ணிவிட்டு நீங்க சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணா சரியா போயிருமானா? யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்களதான் அடிக்கும். என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சா முருகன் உடனே மனசரங்கி வருவார்னு நினைக்கிறீங்க? முருகனுக்கு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, மந்திர ரீதியா கும்பிடுறது முருகனுக்கு ரொம்ப. பெருமான் முருகனை வசியம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்? வசியம் என்பது அன்பு. அப்போ சுவாமியை வசியம் பண்ணுற அன்பு பண்ணணும்னு நினச்சிக்கணும். இந்த மூல மந்திரங்களை சொல்லுங்க, அரளிப்பூ வைங்க, தேனும் திணைமாவும் வச்சு முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்க. முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். டவுன்லோட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது. ஆதன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம். நம்ம ஆன்மீகம் சேனலில் ஆன்மீகம் ரீதியான நிறைய தகவல்களை பார்த்துக்கிட்டும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும். அதன் மூலமாக நமக்கு நிறைய தீர்வுகள் கிடைச்சிருக்கு. அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க தாந்திரிக ஜோதிடர் திரு விஜய் சேது நாராயணன் அவர்கள். வாருங்கள், பேசுவோம். வணக்கம் சார். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நல்லா இருக்கீங்களா? இறைவனருள நல்லா இருக்கேன். உலகமெங்கும் வாழும் நமது ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கும் என் சிறந்தாழ்ந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன். ஓம் சிவசிவோம் குருவே சரணம். வணக்கம். முருகன் யுகம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நிறைய முருகன் கோயிலில் கூட்டம் அப்படி கட்டுக்கடங்காமல் இருக்குது. எல்லாரும் முருகனை நோக்கி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்கே நம்ம தமிழ்நாட்டில் கருணை கடலே முருகா அப்படின்னு சொல்லி கும்பிட்றோம். ஆனால் இதே வடநாட்டில், அதாவது வட இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா தாந்திரிக கடவுளாக வந்து முருகனை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையிலே முருகன் என்பவர் யார் சார்? கருணை கடவுளா, தாந்திரிக கடவுளா? அதாவது ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, முருகன் வந்து என்ன, அதாவது இது பிரித்து பார்க்கறதுக்கு எதுவுமே கிடையாது. முருகன் தான் தேவர்களோட சேனாதிபதி. தேவர்கள்னா யார்? அசுரர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க, தேவர்கள்னு ஒருத்தங்க இருக்காங்க, இல்லைங்களா? அப்போ நல்ல விஷயங்களுக்கான தலைவன் சேனாதிபதினா யார்? கெட்டதை அழிக்கிறவர் தான் சேனாதிபதி. அப்போது நீங்கள் எந்த ஸ்வரூபமாக பார்க்குறீங்களோ அந்த ஸ்வரூபமாக முருகன் வருவார். அதே மாதிரி தமிழ்நாடு அப்படின்னு சொன்னோம்னா நம்ம சுவாமிங்க அவர் தமிழ் கடவுள் அல்லவா முருகன் அப்படிங்கும்பொழுது, அது வந்து முருகனோட அருளை பற்றி பேசுகிறதுக்கெல்லாம் வந்து அதை சொல்லிகிட்டே போகலாம். அவரோட பராக்கிரமத்தை சொல்லிகிட்டே போகணுன்னா முருகனை பற்றி பேசணுன்னாலும் அவர் பாதம் தொட்டு அவர் ஆசீர்வாதம் பண்ணாதான் பண்ண முடியும். எத்தனையோ பேர் வாழ்க்கையில் இந்த முருகப்பெருமான் வந்து அவரவர் கர்ம வினையை பொறுத்து அவரவருக்கு எப்படி எப்படி புரியுமோ அந்த லெவலில் போய் பண்ணுவார். இது முருகனுக்கான சீசன், அதுக்கான சீசன்லாம் இல்லை. பக்தி மெழிருது. அது வந்து இந்த அடியேன் மாதிரி இருக்கக்கூடிய பக்தியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் சந்தோஷமே. அது எந்த ரூபத்தில் வந்தால் என்ன? அதே மாதிரி தாந்திரிகத்தை பற்றி சொன்னாங்க, தாந்திரிகத்துக்கும் பக்தியையும் ஏன் பிரித்து பார்க்குறீங்க அப்படின்னா, வைதீகம்னு ஒன்று இருக்குது, தாந்திரிக பூஜைன்னு இருக்குது. வைதிக பூஜைன்னு சொல்கிறவங்க வேதம் படிச்சுட்டு பூஜை செய்கிறது, தந்திரி பூஜைங்கிறது இப்படி எப்படி ஐயப்பன் கோயிலில் பூஜை செய்கிறாங்களோ நம்ம மலையாள ரீதியாக நம்ம பகவதி அம்மன் கோயிலில் செய்கிற பூஜை தந்திரி பூஜை. அதே மாதிரி மாந்திரிக பூஜைன்னு ஒன்று இருக்குது. அப்போ மாந்திரிக ரீதியான பூஜைகள் இருக்குது. அப்போ தந்திரிகளுக்கு உள்ள தலைவன் முருகனா அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருவுக்கெல்லாம் குரு முருகன்னு சொல்லுவாங்க. முருகனா? ஆமாம், உண்மைதான். அப்படிங்கும்போது அது வந்து ஜோதிடமாக இருந்தாலும் சரி, அதில் அதே மாதிரி அதுலேயே தாந்திரிக ரீதியான சில பூஜைகள்லாம் இருக்குது. அதில் இந்த கடவுள் முருகன்னு கிடையாதுங்க. தந்திரி ரீதியான பூஜைகள் எல்லா தெய்வத்தையும் பண்ணலாம், வழிபடலாம். அப்போ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யும் பொழுது அது ஒவ்வொரு ஸ்வரூபமாக வழிபடுறோம். இப்போ வைதிக ரீதியாக பண்ணும்போது அதுக்கு தகுந்த வேத ரீதியாக பண்ணுவோம். தந்திரி ரீதியான பூஜைகள் பண்ணுவோம், அதுக்குள்ள பூஜ மந்திரங்கள் வச்சு பண்ணுவோம், பூஜைகள் பண்ணுவோம். ஸோ முருகனை நம்ம டிஃபைன் பண்ணுறதுக்கு யாராலையும் முடியாது. அதில் இந்த எளியவனாலலாம் முடியவே முடியாது. பட் இருந்தாலும் அவரோட பராக்கிரமத்தை நீங்கள் எந்த ஸ்வரூபத்தில் வேணால் கும்பிடலாம். சத்தியமான கடவுள், அவரை கும்பிட்டவங்க யாருமே தோக்க மாட்டாங்க. அவரை கும்பிட்டும்போது வெற்றி மட்டும்தான் கிடைக்கும். அவரை சரவண பவ அப்படின்னு சொன்னாலும் வருவார், முருகா காப்பாத்தப்பான்னு சொன்னாலும் வருவார். அவரை பற்றி பேசுகிறதுக்கு இந்த கேள்வி கேட்டதுக்கே ரொம்ப நன்றி. அதனால் முருகன் வந்து கடவுளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படும் போது கூட சேனாதிபதி ஸ்வரூபமாக வந்து தேவர்களுக்கே நிற்கும்போது
அவரை பற்றி நினைச்சாலே மிகப்பெரிய புண்ணியம். முருகனோட வழிபாடு நீங்க எந்த ஸ்வரூபமா வேணா வழிபடுங்க, ஆனால் முருகனை வழிபடுங்க. எந்தெந்த மாதிரியான தாந்திரிக பரிகாரங்களுக்கு முருகனை வந்து முன்னிறுத்தி வணங்கலாம் சார்? எல்லா விஷயத்துக்கும் பண்ணலாம். நீங்க வந்து அது வசியமா இருக்கலாம், மோகனமா இருக்கலாம், வித்வேஷனமா இருக்கலாம், மாரகமா இருக்கலாம். மாரகம்னு நான் பேசுறது வந்து நோய் மாரகம், கடன் மாரகம். மாரகம்னா அது நோயை அழித்தல், கடனை அழித்தல், அந்த மாதிரி நினைச்சுக்கணும். சத்ரு இதாக இருக்கலாம், சத்ரு சம்ஹாரமாக இருக்கலாம். சம்ஹாரம்னு நான் சொல்கிறது சத்ருக்களே இல்லாமல் இருக்கிறது அல்ல. அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன? தப்பு தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. இப்போ ஊர் ஃபுல்லாக பாவத்தை பண்ணிவிட்டு நீங்கள் சத்ரு சம்ஹாரம் ஹோமம் பண்ணால் சரியாக போயிருமானா, யார் தப்பு செஞ்சாங்களோ அவங்கள தான் அடிக்கும். அப்படி அதை அதை அர்த்தம் அப்படி சொல்லவே படலை. சத்ரு சம்ஹார ஹோமம் ஏன் முருகன் கோயிலில் போய் திருச்செந்தூர் கோயிலில், அப்படி கிடையாது. அப்படின்னா ஒருத்தர் கெட்டு போகணும்னு சொல்லி சத்ரு சம்ஹார ஹோமம் பண்ணுறதெல்லாம் கிடையாது அன்பர்களே. அப்படின்னா நம்மகிட்ட இருக்கக்கூடிய சத்ருவே நமக்கு கெட்டு போகணும்னு நினைக்கிறோம் நம்ம ஃபஸ்ட்டு. ஏன்னா நம்மகிட்டயே நிறைய துர்குணங்கள் இருக்கும், அது யாராக இருந்தாலும் சரிதான். அப்படிங்கும் பொழுது நீங்கள் எந்த ஸ்வரூபமாக வேணால் சுவாமியை கும்பிடலாம். அப்போ முருகன் எல்லா வகையிலையும் உதவி செய்வார். நீங்கள் என்ன அருள் கேட்டாலும் கொடுப்பார். நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதாவது காடுன்னு இருக்குது, தேவத்தான் இருக்குது. அப்போ முருகப்பெருமானெலாம் கடவுள். அப்படிங்கும்போது நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் கொடுப்பார். நீங்கள் வீடு வேணுமா கொடுப்பார், உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ கொடுப்பார், அதுதான் முருகப்பெருமான். ஸோ அதனால் இவரை போய் ஒரு சின்ன லெவல்லலாம் கொண்டு போகிறதுக்கெல்லாம் தகுதியே கிடையாது, யாருக்குமே கிடையாது. அப்படிங்கும்போது முருகனோட அருளை நித்தம் நித்தம் நீங்கள் நினைக்க நினைக்க அப்படியே பேரானந்தத்துக்கு கொண்டு போயிடுவார். அவர் தான் முருகப்பெருமான், அவர் அப்படியே கொண்டு போயிடுவார். அப்படி கொண்டு போகிறது மேலும் வயலும் உங்களை மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போகும். அவர் மந்திரத்துக்கெல்லாம் மந்திரக்காரர், தந்திரத்துக்கெல்லாம் தந்திரக்காரர், யந்திரத்துக்கெல்லாம் யந்திரக்காரர். ஏன் சித்தர்களின் நம்ம சொல்லக்கூடிய முதன்மையான சித்தர்னு சொல்லக்கூடிய அகத்தீஸ்வரருக்கே அவர் தான் குரு. அதனால் குருவாய் அருள்வாய் குகனே அப்படின்னு நீங்கள் மனசார கூப்பிடும்போது நீங்கள் எந்த ஸ்வரூபமாக கேட்குறீங்களோ அந்த ஸ்வரூபமாக வந்து உங்களுக்கு அருள் பாலிப்பார். முருகப்பெருமான் வந்து மிகப்பெரிய தெய்வம். அவரோட பராக்கிரமத்தை உணர்ந்தவர்கள் தாராளமாக கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணுங்கள். அவரோட புகழ் எல்லா பக்கமும் பரவட்டும், அதனால் நல்லதே நடக்கட்டும். கண்டிப்பாக சார். இப்போ நம்மளுக்கு ஒன்று வேணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அதாவது எந்த கடவுளாகவே இருந்தாலும் சில ஒரு குறிப்பிட்ட பூஜைகள்லாம் பண்ணால் உடனே நடந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு முருகன் கிட்ட போயிட்டு மன முருகி எனக்கு வேண்டுனா எனக்கு அது கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டும்போது என்ன பூஜைகள் செஞ்சால் இல்லை என்ன மாதிரியான விஷயங்கள் செஞ்சால் முருகன் உடனே மனசரங்கி வருவார்னு நினைக்கிறீங்க? உண்மையான பக்தி அது இருக்கட்டும், அது இருக்கு இல்லை, பக்தி இல்லாமல் போக முடியாது. பக்தியை தாண்டி வேற என்னென்ன பூஜைகள் செய்யணும் முருகனுக்கு? ஒரே ஒரு விஷயந்தான், முருகன் வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், வேலும் மயிலும் உள்ளவர் தான் முருகன். அப்போது சேனாதிபதி, தேவர்களுக்கெல்லாம் சேனாதிபதி. அப்போ சேனாதிபதியாக இருக்கிறவர் எப்படி இருப்பார்? குயின் இருப்பாரா? இருக்க மாட்டார். வீரன், அவர் தான் முருகன். அவர் கந்தன்னு சொன்னாலும் வீரன் இல்லையா? அப்போது முருகனுக்கு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா மந்திர ரீதியாக கும்பிட்றது முருகனுக்கு ரொம்ப நல்லது. வேறு அபிஷேகங்கள் ரீதியாக கும்பிட்றது முருகனுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்போது உங்களோட பக்தியோட நம்பிக்கையோட சில பேர்லாம் உங்களை குழப்புவாங்க. நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் வந்து சில பேர்லாம் குழப்பிவிடுவாங்க, ஐயோ முருகன் அப்படி கும்பிடக்கூடாது, முருகன் அப்படி கும்பிடும், அப்படிலாம் இல்லைங்க. உங்களுக்கு எப்படி தோணுதுன்னு அவர் அருள் கொடுக்குறாரோ அப்படி தான் கும்பிடணும். நம்ம அடியேன்னு சொல்கிறது தாந்திரிக ரீதியாக சொல்கிறோம். எப்பேற்பட்ட தடை உடையணுமா வேல் மாறல் சொல்லுங்கள். அதே மாதிரி வந்து முருகனோட மூல மந்திரத்தை சொல்லுங்கள். அதே மாதிரி கந்தகுரு கவசம் சொல்லுங்கள், கந்த சிருஷ்டி கவசம் சொல்லுங்கள். அப்படியும் இல்லையா ஒரு வேல் வச்சுக்கோங்க, ரொம்ப பெரிய வேல் வைக்க வைக்க நிறைய சாப்பாடு வைக்கணுங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன்னா ஆயுதத்துக்கு சக்தி ஜாஸ்தி. அப்படிங்கும்போது நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா நடுவிரல் கணக்குக்கு உங்களுடைய இதுக்கு ஃபுல்லாக உள்ளங்கை சைஸுக்கு வெள்ளியிலையோ தங்கத்திலையோ இல்லை பஞ்சலோகத்திலையோ இல்லைன்னா வெங்கலத்திலையோ ஏதோ உங்களால் உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அந்த வேல் வச்சுக்கோங்க. நான் சொல்கிற மந்திரத்தை சந்தோஷமாக சொல்லி பாருங்கள். ஓம் சௌம் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக. இதுதான் முருகனோட மூல மந்திரம். அதை தான் நம்ம கந்தகுரு கவசத்தில் சொல்லுவாங்க. ஓம் சௌம் சரவண பவா என்று சொல்லிடடா அப்படின்னு எந்த மந்திரம், இந்த மந்திரம் உனக்கு முருகன் வந்து என்னைக்கு உனக்கு ஒரு குரு மூலமாக தராரோ அன்னைக்கு வந்து நீ தன்யனாவாய், நீ வெற்றி பெறுவாய், நீ உலகத்தையே ஆழ்வாய், நீ எல்லா விஷயத்தையும் கற்றுப்ப அப்படின்னு சொல்லக்கூடிய மூல மந்திரம் இது தான். இதை நீங்கள் செய்யும் பொழுது கண்டிப்பாக ஒரு குரு தட்சிணையாக 10 ரூபாயோ 5 ரூபாயோ உங்கள் வசதிக்கு என்ன முடியுமோ அந்த காசை குரு தட்சிணையாக போட்டுட்டு இதை நீங்கள் வந்து இந்த ஜபங்கள் பண்ணிகிட்டே வாங்க, அபிஷேகங்கள் பண்ணுங்கள், ஆராதனைகள் பண்ணுங்கள், முருகப்பெருமானோட வாழ பழகுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ போகிறீங்களோ அதுவர் வந்து உங்கள் கூடையே நிழலாக வந்து உங்களை எப்பேற்பட்ட தடையாக இருந்தாலும் காப்பாற்றிடுவார். முருக பக்திக்குள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா அதோட சக்தி பராக்கிரமமாக இருக்கும்,
அதோட விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சி பார்க்காத லெவலில் உங்கள் முன்னேற்றம் கிடைக்கும். அதுவும் நான் அடியேன்னு சொல்லி கொடுத்த இந்த மூலமந்திரத்தோட ஜபத்தோட பண்ணீங்கன்னா ரொம்ப சௌக்கியமாக இருப்பீங்க. என்ன அர்த்தம் சார் அந்த மூலமந்திரத்துக்கு? அர்த்தம் என்ன? அதாவது அந்த ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக அப்படின்னா அது சரணாகதி மந்திரம். அதாவது எல்லா விதமான செல்வங்க அதில் நீங்கள் படித்து பாருங்க. அதாவது கந்தகுரு கவசத்தில் போனீங்கன்னா மேடம் அதில் அதோட அர்த்தத்தை சொல்லியிருப்பாங்க தமிழ்லேயே. அதாவது எல்லா விதமான அஷ்டமா சித்திகளும் கிடைக்கும் அந்த மந்திரங்களை சொல்லும் பொழுது, எல்லா விதமான தடைகளும் போகும். அது ஒரு எல்லா விதமான சகல சௌபாகியங்களும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான மந்திரம்மா. இதுதான் ஆக்சுவலாக முருகனோட மூல மந்திரம். அது இன்னைக்கு உங்கள் மூலமாக நம்ம ஆத நான்மீகம் நேயர்களுக்கு கிடைச்சது சந்தோஷம். இதை நீங்கள் விடாமல் சொல்லுங்கள். ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமகன்னு சொல்லி சொல்லி மனசார முருகப்பெருமானை கும்பிடுங்க, சௌக்கியமாக இருங்க. கண்டிப்பாக சார். அதாவது மனுஷங்களை வசியப்படுத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம், பார்த்துருப்போம். நான் இப்போ கேட்க போகிற கேள்வி இதுதான், முருகனை எம்பெருமான் முருகனை வசியம் பண்ணணும் அப்படின்னா எப்படி பண்ணணும்? ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒன்று புரிஞ்சுக்கணும், வசியம் என்பது நம்ம நேயர்களுக்கு திருப்பியும் சொல்கிறேன், நான் 2019 உங்களை சொல்லிகிட்டே இருக்கிறது தான், வசியம் என்பது அன்புன்றதை புரிஞ்சுக்கணும். இப்போ மேடம் ஏதோ ஒரு வார்த்தை சொன்னாங்க, மனுஷனை வசியம் பண்ணிடுறாங்க. அப்போ மனுஷனை அன்பாக்கியிருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்காக பிடிக்காத லேடிஸை போய் நான் வந்து ஒரு மைய வச்சு அப்படியே வசியம் பண்ணிடுவேன்னு சொல்கிறவங்கலாம் ஃப்ராடு, நான் நேராகவே சொல்கிறேன். சரிங்களா? அப்படியெல்லாம் பண்ணலாம் முடியாது. சரியா? அப்பேற்பட்ட இங்கே ஒரு மந்திரவாதிகள்லாம் இருக்காங்களான்னா கிடையாது. நான் சொல்கிறேன் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக, இந்த மாதிரி இடங்கள்லாம் போய் ஏமாந்து போகாதீங்க. அன்புங்கிறது தானாக வரணுமே ஒழிஞ்சு ஒருத்தரை வந்து இந்த மாதிரி குயின் குயின்னு சொன்னால் அப்படியே வந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னாலாம் அதெல்லாம் போய். சரியா? இந்த மாதிரி இடங்களில் போய் ஏமாறுறத நம்ம நேயர்கள் ஃபஸ்ட்டு நிறுத்திடணும். வசியம் என்பது அன்பு. அப்போ சுவாமியை வசியம் பண்ணுற அன்பு பண்ணணும்னு நினச்சிக்கணும். சரியா? சுவாமியை முருகனை போய் நம்ம வசியம் பண்ணணுமா அப்படின்றத விட முருகனோட அன்புக்கு பாத்திரமாகணுங்கிற வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணிட்டு இந்த மூல மந்திரங்களை சொல்லுங்கள், அரளிப்பூ வைங்க, தேனும் திணைமாவும் வச்சு முருகனுக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ நீங்கள் ஆறுமுக கடவுளை வந்து அவருடைய ஸ்தலங்களுக்கு போயிட்டு வாங்க. இந்த ஒரு முகம், ரெண்டு முகம், மூணு முகம், இந்த கணக்குக்கு ஒவ்வொரு ஊருக்கும் உள்ள கோயில்களுக்கு போயிட்டு வாங்க. இங்கெல்லாம் நீங்கள் போயிட்டு வரும்போது நிறைய விஷயங்கள் வரும். முருகனை உங்கள் வழிபாட்டில் வைங்க. அவருக்கு பிடிச்ச விஷயங்கள்ன்றத விட அவரை மந்திர ரீதியாகவும் யந்திர ரீதியாகவும் அதே மாதிரி தாந்திரிக ரீதியாகவும் சில விஷயங்கள்லாம் நீங்கள் நல்லா ஒரு குரு மூலமாக நீங்கள் கற்றுக்கும் பொழுது முருகனோட நாமங்களை உச்சரித்து உச்சரித்து போகும்போது உங்களோட வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய வெற்றி தான் அவர் உங்களுக்கு அன்பாக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கணும். அதை தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போது அவர் ஆயிட்டாரான்ற அடுத்த கேள்வி ஒருவேளை வந்துடுதுன்னா அதோட தன்மை என்னென்னா, இந்த முருக கடாட்சம் உங்களுக்கு வந்துடுதுனாலே ஞானம் வந்துடும். அவர் ஞான குரு, அதை புரிஞ்சுக்கோங்க. அவரெல்லாம் அப்படியே வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு ஃப்ளோ. சரியா? அப்படிங்கும்போது முருகனை வழிபடுங்க. முருகனை வசியம் செய்யணும்னு சொல்கிறத விட முருகனுக்கு அன்பாக பாத்தியப்படுறதுக்கு நம்ம என்னெல்லாம் முயற்சிகள் எடுக்கணும்னா, பக்தி ரீதியாக அவர்கிட்ட நம்ம போக 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 நம்ம சௌக்கியமாக இருப்போம். அதில் எந்த ஒரு சின்ன சந்தேகம் கூட யாருக்கும் வேண்டாம். கண்டிப்பாக சார். சார், நீங்கள் நிறைய மூலிகைகளை வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்து ஆராய்ச்சி பண்ணும் அதாவது நீங்களே பார்த்து ஆச்சரியப்பட்ட மூலிகைகள் எது சார்? ஆராய்ச்சி பண்ணும்போது ஆச்சரியப்பட்ட மூலிகை எது, என்ன காரணம் சார்? அதாவது மூலிகைகள் பெரிய சப்ஜெக்ட், அது வந்து தெரிஞ்சவங்க தாராளமாக கீழே டைப் பண்ணுங்கள். மூலிகையெல்லாம் எடுத்திங்கன்னா சில மூலிகைகள்லாம் பார்த்திங்கன்னா நம்ம காட்டுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா சில மூலிகைகள்லாம் அதை பறிக்க போவோம் செய்வோம். அது வந்து பார்த்திங்கன்னா மூலிகை காப்பு கட்டி எடுக்கிறது செய்கிறதுலாம் இருக்குது. அப்போ அதில் சில மூலிகை என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த மூலிகையை எடுத்துட்டு நீங்கள் அப்படியே தூவி விட்டுட்டிங்கன்னா விஷஜந்து கிட்டக்கே வராது. அதே மாதிரி பாம்பே இருந்ததுனாலும் அந்த இலையை எடுத்து, அதை பேர் சொல்லக்கூடாது, சித்தர்களோட வாக்கு அதனால் சொல்லக்கூடாது, அதெல்லாம் எடுத்து நம்ம தூவி விட்டுட்டு போயிட்டோம், அந்த மூலிகை பொடியெல்லாம் தூவிட்டு போயிட்டோம்னா, ஏன்னா காட்டுக்குள்ளே ரொம்ப கடுமையான காட்டுக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த மூலிகைகள் தெரிஞ்சவங்கெல்லாம் இதை ஒத்துப்பீங்க. அப்போ அதெல்லாம் எடுக்க போகிறோம்னா உயிருக்கே உத்தரவாதம் கிடையாது சில மூலிகைகள்லாம் டச் பண்ணும்போது. அப்படிங்கும்போது ஏன் அப்படின்னா, மூலிகைகளுக்கு மிகப்பெரிய சக்தி உண்டு அன்பர்களே. சில மூலிகைலாம் இருக்குது அன்பர்களே, சொல்வதை கேட்டான்னு சில மூலிகைகள்லாம் இருக்குது, அது ஆக்சுவல் பேர் வேறு. சரிங்களா? சித்தர்கள் ஸ்லேடையாக சொல்லுவாங்க, எப்படி வந்து பிள்ளை வளர்ப்பான்னு சொல்கிறதுக்கு வந்து அதோட ஆக்சுவலாக அப்படி தான் சொல்லணும், அதுக்கு வேறு பேர் தானே. அது மாதிரி இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சொல்வதை கேட்டான்னு ஒரு மூலிகை இருக்குது. அது என்ன பண்ணும், நீங்கள் எதை நினச்சி அதை ஜபம் பண்ணி அதை ஒரு தாயத்துலேயோ இல்லை உங்கள் வீட்லேயோ அதை எடுத்து வைக்கிறீங்களோ, அந்த சுவாமியை நினச்சி ஜபம் பண்ணி வைக்கிறீங்களோ, அது கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சதை விட பெரிய லெவலில் ஜெயிக்க வச்சு கொடுக்கும். அது ஜாதகம் ஜோதிடத்துக்கு மீறி உள்ள அமானுஷ்யமான விஷயங்கள் தான் இந்த தாந்திரிகத்தில் மூலிகை தாந்திரிகம். இதெல்லாம் நாங்கள் எங்கே பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு செல்வ வளத்துக்கும் சரி, அதே மாதிரி கோயில்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லேயும் சரி.
ஏன்னா சில நேரங்களில் என்னென்னா கோயில்கள் வந்து ஒரு சில நேரங்களில் அந்த தெய்வத்துக்கு வந்து நம்ம திருவுருவ சிலைகளாக இருந்தாலும் சரி, அந்த தெய்வத்துக்கு ஒரு சில ஆகர்ஷண விஷயங்களுக்கெல்லாம் உள்ளுக்குள்ள சில விஷயங்கள்லாம் அந்த கும்பாபிஷேகம் பண்ணும்போது செய்யும் போதெல்லாம் அந்த மூலிகைகள் பண்ணுவோம். சில ஹோமங்களுக்கெல்லாம் சில விஷயங்கள் யூஸ் பண்ணுவோம். அப்போ பண்ணும் பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா பியூட்டிஃபுல்லாக வேலை செய்யும். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கர்ப்பம் ஆகாத பெண்களுக்கு கூட சில மூலிகைகள் இருக்குது. அந்த மூலிகைகள்லாம் எடுத்துகிட்டு அதுக்கு சில சித்தர்கள் பாடல்கள் இருக்குது. அந்த சித்தர்கள் பாடல்கள்லாம் பாடிட்டு அவங்களோட வயிற்றுக்கிட்ட சில யந்திரங்கள் மாதிரி அவங்களே லைட்டாக அதை பண்ணிவிட்டு அதை மனசார சில ஜபங்கள் கரு உருவாகிறதுக்குள்ள மந்திரங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் மனசார அந்த சித்தர் மந்திரங்கள்லாம் சொல்லிகிட்டே வரும்போது இதுதான் சத்தியம் அன்பர்களே, அதெல்லாம் நீங்கள் செஞ்சுட்டே வரும்பொழுது அதற்கான பாதையை கொடுக்கக்கூடிய அற்புதமான எவ்வளவோ அமானுஷங்கள்ங்க. நான் சொல்கிறதெல்லாம் அமானுஷங்கள் அற்புதங்கள்னால் சொல்லிகிட்டே போகலாம். பட் அதுக்கு அந்த ஜாதகத்துக்கு பிராப்தம் இருக்கிறவங்களுக்கு தான் இதெல்லாம் சுத்த முடியுமே ஒழிஞ்சு. மூலிகைகள் பிரம்மாண்டம், மிக பிரம்மாண்டம். பட் அந்த மூலிகை சாபம் எடுத்து பண்ணணும். ஏதோ ஒரு மூலிகை இருக்குது அதை வச்சா கோடீஸ்வரன் ஆயிடலாம், அப்படி அல்லங்க. மூலிகையை சாப நிவர்த்தி பண்ணின மூலிகைகள் வேலை செய்யும். அதுவே சாப நிவர்த்தி இல்லை எடுக்க தெரியாத மூலிகைகள் எடுத்து இது கடையில் ரோட்டு கடையில் வைக்கிறது. இப்போ எங்கே போனாலும் கருங்காலி 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 வச்சா இது வரும், கருங்காலி வச்சா அது வரும். அது மட்டும் வராது, கருங்காலி வச்சா அதுக்கு லைசன்ஸ் வாங்காமல் வச்சா தப்பான விஷயங்களுக்கு சட்டத்துக்கு மீறி போகுதுன்னு சொல்லி போலீஸும் வரும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அப்படின்னா ஏன் இதெல்லாம் பாசமாக சொல்கிறேன் அப்படின்னா புரிஞ்சுக்கணும். யாரோ ஒருத்தர் கேட்டால் ஏதோ ஒரு இவங்க பண்ணுறாங்க, அவங்க வச்சுருந்தாங்க, இவங்க வச்சுருந்தாங்க, இவங்க பண்ணாங்க, அவங்க பண்ணாங்க, அதனால நான் போட்டிருக்கேன் அப்படின்னு கிடையாது. அவங்க எவ்வளோ பெரிய கடனில் இருந்திருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இப்போ இந்த கருங்காலியே எடுக்கிறீங்க, கோடீஸ்வரன் ஆயிடுவாங்க, அதெல்லாம் ஹம்பக். சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க. கருங்காலி போட்டிருக்கிறதெல்லாம் ஒன்றே கோடீஸ்வரன் ஆயிடுவாங்கன்னு சொன்னால் அதெல்லாம் பொய். கருங்காலி நோயை தீர்க்கும், கருங்காலி உங்களுக்கு வந்து கடனை தீர்க்கும், கருங்காலி உங்களுக்கு இது இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வழக்குகளோ எதிரிகளோ துரோகிகளோ இருந்ததுன்னா பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த இதெல்லாம் சரியாயிடுது அப்படின்னா ஓடுற தண்ணியில் விட்டுருணும். அதை சும்மா சதா சர்வகாலமும் போட்டுட்டு லட்சக்கணக்கில் காசு வரும், கோடிக்கணக்கில் காசு வரும்னு சொன்னால் அதெல்லாம் பொய்யே, வியாபார நோக்கத்துக்காக பண்ணுறாங்க. அந்த மாதிரி எத்தனையோ பேர் பொய்யான மூலிகைகளை பொய் மூலிகை மூலிகைன்னு சொல்லி விற்கிறாங்க. அதெல்லாம் பண்ண வேண்டாம். பட் மூலிகைகளுக்குன்னு உள்ளது, உங்களுக்கு நிறைய சக்திகள் உண்டு, அதை நீங்கள் நல்லா முறையாக படிக்கணும். சில மூலிகைகள்லாம் எடுத்திங்கன்னா வீட்லேயே இருக்கக்கூடிய எத்தனையோ மூலிகைகள் இருக்குது. அப்போ அந்த மூலிகைகள்லாம் எடுத்திங்கன்னா இப்போ நம்ம வெட்டி வேறுன்னு சொல்கிறோம், அதோட ஆக்சுவல் பேர் வெற்றி வேர். அப்போ வெற்றி வேரை அவங்க வீட்டில் நட்டு வச்சிங்கனாலே பல விஷயங்களுக்கு வெற்றிகள் தரும். அப்போ அதெல்லாம் வந்து பேண்டு மூலிகை கிடையாது. இப்போ எத்தனை பேருக்கு தெரியும் வீட்டில் மாதுளம்பழம் வச்சு மாதுளையை வச்சு எவ்வளோ தாந்திரிக விஷயங்கள் செய்யலாம் தெரியுமா? செம்பருத்தியை வச்சு எவ்வளோ தாந்திரிகம் பண்ணலாம் தெரியுமா? இந்த பிரிஞ்சி இலையை வச்சு எவ்வளோ விஷயங்கள் செய்யலாம் தெரியுமா? ஸோ அஞ்சரைப்பட்டி தாந்திரிகம்னே உண்டு. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும்போது நிறைய படிங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. எத்தனையோ விஷயங்களுக்கு அன்வான்டான டைத்தை வேஸ்ட் பண்ணுறதோட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஆராய்ச்சி பண்ணும்போது அமானுஷ்யங்கள் உங்களையே இழுக்கும். அதுக்குள்ளே நீங்கள் போக போக நிறைய ஞானம் உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக சார். அதே மாதிரி மூலிகைகள் பற்றி பேசும்போது இந்த ஒரு மூலிகையை வந்து வீட்டில் வச்சோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும், வீட்டில் கஷ்டமே வராது அப்படின்னா எந்த மூலிகையை சொல்லுவீங்க சார்? வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு மூலிகை தான், ஒரே ஒரு வாழ்க்கை, ஓஹோன்னு வாழ்க்கை. அது யார் ஸ்கிரிப்டை எழுதுனாங்கன்னு தான் தெரியல. இருந்தாலும் மன்னர்களே, இது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி மூலிகைகள் ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது என்னென்னா எளிமையாக சொல்கிறேனே, வீட்டில் வெற்றி வேர் வச்சுக்கோங்க. அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் பிரிஞ்சி இலை வச்சுக்கோங்க. இதெல்லாம் மூலிகை தான். அதே மாதிரி வெற்றி வேரை வீட்டில் நட்டி வைங்க. வீட்டில் முடிஞ்சதுன்னா செம்பருத்தி நட்டுங்க. அதே மாதிரி வீட்டில் கொஞ்சம் மாதுளை நட்டி வைங்க. இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் பொழுது நல்லது. அதே மாதிரி காப்பு கட்டி எடுத்த வெள்ளருக்கு வேற வீட்டில் வைங்க. அதே மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் செஞ்சிட்டே வாங்க. இதுக்கு நான் அந்த வேர் வைங்க, இந்த வேர் வைங்க, இதை வைங்க, அதை வைங்கன்னு சொல்லி பண்ணுறதோட இதெல்லாம் விட பிள்ளை வளர்ப்பான எப்பயுமே கையில் வச்சுக்கோங்க. சரிங்களா? பிள்ளை வளர்ப்பான கையில் வச்சுட்டு கையில் அப்படி வச்சுக்கோங்க. ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம்னு 48 நாள். சரிங்களா? அதை பண்ணுங்கள். ஓம்காரமே வசி வசி ஓம்காரமேங்கிறது தான் அதோட மந்திரத்தோட தன்மை. அதை நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. பிள்ளை வளர்ப்பான உரைச்சி குழந்தைங்களுக்கு தேய்ச்சா மட்டும் உடம்பு சரியாகாது. பிள்ளை வளர்ப்பான மேல் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. பெண்கள் வந்து 5 நாள் யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? அது பர்ஸில் போட்டு அந்த அழுக்கோட சேர்த்தெல்லாம் போடக்கூடாது. அப்படிங்கும் போது சுத்தபத்தமாக இருக்கிற இடத்துல எடுத்து வச்சுக்கோங்க. பிள்ளை வளர்ப்பான கையில் வலது கையில் எடுத்து வச்சுக்கோங்க. வலது கையில் எடுத்து ஆண்களாக இருந்தால் வலது கையில் வச்சுக்கோங்க, பெண்களாக இருந்தால் இடது கையில் வச்சுக்கோங்க. ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம், ஓம் சிவசிவோம்னு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஜபம் பண்ணி ஒரு 48 டேஸ் ஜபம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை பேக்லேயோ பாக்கெட்லேயோ வச்சுட்டு வாங்க. எவ்வளோ பெரிய வசீகரம் உங்களுக்கு கிடைக்குதுன்னு பாருங்கள். அதுவும் ஒரு சில சான்று தான். இந்த மூலிகை வச்சா மட்டும்தான் நல்லதுன்னு கிடையாது, மூலிகைகளோடு வாழ்ந்தவர்கள் தான் தமிழர்கள், புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம சாப்பிட்ட உணவு மூலிகை தான். அப்போ இன்றைக்கி நம்ம இந்த பிஸ்ஸா பர்கர் அவங்க திங்கிறவங்க எல்லாம் பாருங்கள் வேறு மாதிரி இருப்பாங்க. நான் சொல்கிறது பொறுத்துக்கலாம், மூலிகை சாப்பாடு சாப்பிட்றவங்களாம் பாருங்கள் ஒரு கட்டு மஸ்தாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கே வேறு மாதிரி, அது வேறு மாதிரி இருப்பாங்க. நான் சொல்கிறது பொறுத்துக்கலாம். அப்போ உணவே மருந்துன்னு சொல்கிறது தான் சித்தர்கள்.
அப்போ அந்த மூலிகைகளை உட்கொள்ளக்கூடிய மூலிகைகளும் நிறைய இருக்குது. அந்த உணவு பழக்க வழக்கங்களில் நீங்கள் சாப்பிடும்போது என்ன ஆகும்னா உடம்பே வஜ்ரமாயிரும். உடம்பு வஜ்ரமாகவும் உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனேன்னு சொல்லும்போது உங்கள் ஆயுள் விருத்தியாகும். எப்போ உடம்பும் ஆன்மாவும் சேர்ந்துருக்கிற வரைக்கும் தான் நம்மளால் தெய்வத்தை கூட உணர முடியுங்கிறது தான் உடல் வளர்த்தேனே உயிர் வளர்த்தேனே. இந்த மாதிரி தாந்திரிக யோக பயிற்சிகள், மந்திரயந்திர தாந்திரிக ரீதியான பயிற்சிகள், இதெல்லாம் நம்ம ஒன் டு ஒன் செஷன்ஸ் தான் நடத்துகிறோம் நண்பர்களே. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அதுக்கெல்லாம் கட்டணங்கள்லாம் ஃபஸ்ட்டு சுய ஜாதகத்தை பார்த்து தான் நம்ம சொல்லித்தரோம். அதெல்லாம் தேவைப்பட்டுச்சுன்னா இங்கே கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க. அப்படிங்கும்போது நம்ம அந்த கூட்டமாக உட்காந்து கிளாஸ் நடத்தி ஒருத்தரோட விஷயத்த அடுத்தவங்களுக்கு சொல்லி அடுத்தவங்களுக்கு தான் தெரியாமல் நம்ம ஒன் டு ஒன் செஷன்ஸ் தான் நம்ம பண்ணுறோம். அது தேவைப்பட்டுச்சு அப்படின்றவங்க பயன்படுத்திக்கோங்க. ஓகே சார், எங்கள் கேள்விகளுக்கு ரொம்ப சிறப்பான பதில் சொன்னீங்க சார், ரொம்ப நன்றி. மற்ற மகிழ்ச்சி, நன்றி.